2020 ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் டிசம்பர் 14 இரவு 7:03 தொடங்கி மறுநாள் டிசம்பர் 15 நள்ளிரவு 12:23 வரைக்கும் தொடர்கிறது. இந்த சூரிய கிரகணம் சுமார் 5 மணி நேரம் நீடிக்கும். கிரகணங்கள் எப்பொழுதும் எல்லாருக்கும் கெடுபலனை மட்டும் தராது. அது நிகழக்கூடிய நேரத்தை வைத்து எந்த ராசியில் உள்ள நட்சத்திரத்தை பொறுத்து சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். டிசம்பர் 14 நடக்கும் சூரிய கிரகணம் விருச்சக ராசியில் உள்ள அனுஷ நட்சத்திரத்தில் நிகழ்கிறது. சூரிய கிரகணம் நிகழும் நாளில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், கேது ஆகிய 5 கிரகங்கள் கிரகண நேரத்தில் ஒரே ராசியில் இருக்கின்றன. எனவே இந்த சூரிய கிரகணத்தால் 5 ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறப்போகிறீர்கள். அவர்கள் யார் என்பதனை காண்போம். மிதுனராசி. மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே அமையப்போகிறது. உங்கள் ராசியிலிருந்து சூரிய கிரகணம் 6வது இடமான நோய் எதிரி ஸ்தானத்தில் நிகழ்வதால் உங்களின் எதிரிகளின் தொந்தரவும் முடிவுக்கு வரும். உங்களது பிரச்சனைகளை பொறுமை மற்றும் புரிதலுடன் தீர்த்து கொண்டு அதில் வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார ரீதியாக சிறப்பான பலன் கிடைக்கும் காலகட்டமாகவே இந்த கிரகண பயிற்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது. நிதி ஆதாயங்கள் மற்றும் வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுவதில் வெற்றி பெறப்போகிறீர்கள் இந்த காலகட்டத்தில். மொத்தத்தில் மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த கிரகணம் சிறப்பாகவே அமையப்போகிறது. கடகராசி. கடகராசிக்கு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டாகப் போகிறது இந்த காலகட்டத்தில். உங்கள் ராசியிலிருந்து சூரிய கிரகணம் 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கிரகணம் நிகழ்வதால் காதல், திருமண வாழ்க்கையில் சிறிது பாதிக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல கலைஞர் என்பதை நிரூபித்து கடந்த கால பிரச்சனைகளிலிருந்து விடுபடப் போகிறீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்றதாக இருக்கப் போகிறது இந்த கிரகணம். அவர்களின் வருமானமும் அதிகரிக்கப் போகிறது. குழந்தைகளின் கல்வியில் சற்று கூடுதல் முயற்சி செய்ய வேண்டியதிருக்கும். பொருளாதார ரீதியாக இந்த கிரகணம் உங்களுக்கு வழக்கத்தை விட சிறப்பான பலன்களையே பெற்றுத்தரப்போகிறது. கடகராசி என்பவர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் பொருளாதார முன்னேற்றம் தருவதாகவே அமையப்போகிறது. கன்னிராசி. இந்த கிரகணம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தந்தாலும் ராசிக்கு 3வது இடத்தில் சூரிய கிரகணம் நிகழ்வதால் சகோதரர்களுக்கு நல்லதாக இருக்காது. அவர்களை பற்றி கொஞ்சம் கவலையும் பிரச்சனையும் ஏற்படும் உங்களது வாழ்க்கையில். குறிப்பாக மூத்த சகோதரருடன் கவனமாக இருங்கள். அவரை கவனமாக பார்த்துக் கொள்வதும் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமங்களை தைரியத்துடன் எதிர்கொண்டு அதில் நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள். வெற்றியும் அடைவீர்கள். உங்கள் பேச்சையும் உணர்ச்சியையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் பல வகையில் நன்மை பலன்களை பெறலாம் இந்த காலகட்டத்தில். கும்பராசி. கும்பராசிக்கு இந்த கிரகணம் பயிற்சியினால் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் ராசியிலிருந்து சூரிய கிரகணம் 10வது இடத்தில் நிகழ்வதால் இந்த நேரத்தில் நீங்கள் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளை பெறுவீர்கள். ஆனால் புதிய திட்டங்களை தொடங்குவதை தவிர்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். இருப்பினும் நிதி விஷயங்கள் தொடர்பான முடிவை எடுக்க இது சரியான நேரமாகும். முதலீடுகளுக்கும் ஏற்ற நேரமாகவே இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது. பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளில் வெற்றிகரமாக இருக்கும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல பலன்களும் தேடி வரப்போகிறது உங்களது வாழ்க்கையில். மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கும் இந்த கிரகணம் சிறப்பாகவே அமையப்போகிறது. மீனராசி. சூரிய கிரகணம் உங்கள் ராசிக்கு 9வது இடத்தில் நிகழ்வதால் தந்தையின் உடல்நலம் குறித்து சில கவலைகள் இருக்கலாம். ஆனால் காலப்போக்கில் எல்லாமே சரியாகிவிடும். சூரிய கிரகணம் உங்களை அதிகமாக பாதிக்காது. இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நன்றாக யோசித்து செயல்படுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெறப்போகிறீர்கள். பொருளாதார ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் மகிழ்ச்சி கொள்வீர்கள். நன்றி.